இந்த கப்பு தாங்க நான் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பச்சரிசி மாவு ஒரு கப்பு, கேப்ப மாவு ஒரு கப்பு, ரெண்டு கப்பு எடுத்திருக்கேங்க. அரிசி மாவு, கேப்ப மாவு இந்த ரெண்டு மாவும் நானே வீட்டில் தயார் பண்ணதுங்க. சுடுதண்ணி ஊற்றி ஊற்றி அந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. கொலக்கட்டை மாதிரி கைப்பிடி வந்திருக்குங்க. அதை அப்படியே உதுத்து விட்டால் பொழு பொழுன்னு வரணுங்க. அதாங்க பக்குவோம், புட்டு பக்குவோம். 10 நிமிஷம் அந்த மாவை அப்படியே வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து ஃபுல்லாக எல்லா மாவையும் அள்ளி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டோம்னா நம்ம புட்டு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன செஞ்சேன்னா உரப்பு இனிப்பு ரெண்டு வச்சுக்கிட்டேன். அந்த உரப்புக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு போட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட்டேன். இதையும் நல்லா பாதி புட்டில் கிளறிட்டு இன்னொரு பாதி புட்டில் தேங்காய் பூ, ஜீனி சக்கரை நான் ரெண்டையும் சேர்த்து போட்டுக்கிட்டேங்க, கொஞ்சம் இனிப்புக்காக வேணும்ன்ட்டு. ஸோ நம்ம புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் அரிசி மாவும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த கேப்ப புட்டு சாஃப்டாக இருக்கும், நல்ல நிதானமாக சாப்பிட்லாங்க, டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரெட் பட்டனை அழுத்துங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.